பேக் டு நார்மல் ரொட்டீன். ஹோம் டவுன்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திரிச்சிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலையிலேயே சமைச்சும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குக்கிங்கான ஒர்க்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். ஆயில் டிஸ்பென்சர் ரெண்டுத்துலேயுமே ஆயில் காலி ஆகிடுச்சு. ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். சைடில் அப்பளமும் பொறிச்சிக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பீன்ஸ் அவரைக்காய் போட்டு சாம்பாரும் பேபி பொட்டேட்டோ பட்டாணி போட்டு ஃப்ரையும் வச்சுருந்தேன். ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகி பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா துருவா குட்டிக்கு நான் எப்போவுமே ஈவினிங் ஆப்பிள் கொடுப்பேன். ஸோ அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தேர்ஸ்டே அப்படின்னாலே சாய்பாபா ஸ்பெஷல். ஸோ கொஞ்சம் நேரம் சாய்பாபா பாட்டு ஓடிட்டு இருந்தது. விளக்கும் ஏற்றியாச்சு. ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்ததுனால ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு சொல்லி துருவாவும் நானும் கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாக்கிங் மாதிரி போயிருந்தோம். ஊரில் என் அத்தை ஒரு பேஸ்கெட் வச்சுருந்தாங்க, அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து அதில் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டேன். நைட்டு வந்து ஆயில் டிஸ்பென்சரில் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டேன். என்னோட மினி விளாக் வீடியோஸ்க்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ரொம்பவே தேங்க்ஸ். ஹாவ் அ குட் டே. பாய்.